வணக்கம். உங்க பேரு? குமரவேல். அப்பா பேரு? பாலமுருகன். எந்த ஊரு? விளையாரிப்பாளையங்க சார். சேலம் மாவட்டம், வாழப்பாடி தாலுக்கா. வாழப்பாடி தாலுக்கா. பொறியியல் பட்டதாரியா இருக்கீங்க, ஆடு வளர்த்துன்னு ஆறு வந்திருக்கீங்க. இப்ப இந்த ஆடுகளை எந்த ஆட்டை வளர்க்குறது? நாட்டாடு வளர்க்குறதா? தலைச்சேரி ஆடுங்கிறாங்க, போயர் ஆடுங்கிறாங்க, ஸ்லோகி ஆடுங்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் வளர்த்துருக்குங்கிறீங்க. இப்ப எந்த ஆடு வளர்த்துறது, எந்த மாதிரி ஆடு வந்து எப்படி இருக்கும் சார்? எல்லா ஆடுமே வளர்த்தலாங்க சார், எல்லாமே ஆடுதான். இப்ப எது வேணாலும் வளர்க்கலாம் சார், போயரு, தலைச்சேரி, ஸ்லோகி, எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி வளர்க்குறதுனால வளர்க்கலாம், தனித்தனியாக வளர்க்குறதுனால வளர்க்கலாம். ஒன்று, இது பாயர் மட்டும் வேணும், பாயர் மட்டும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாயர் மட்டுமே வளர்க்கலாம். எதை விற்க முடியுமோ, எதை விற்க முடியுமோ, உங்கள் ஏரியாவில் எதை விற்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விற்றுக்கலாம் சார். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரே ஈக்குவலான கறி, எல்லாமே டேஸ்ட்டு, எல்லாமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாம் வரும்னு நினைக்கக்கூடாது சார். எல்லாமே டேஸ்ட்டு, எல்லாமே ஒரே மாதிரியே வரும் சார். ஓகே ஓகே. ஸோ அதனால் எது வேணாலும் வளர்த்துலாம். நம்ம ஏரியாவில் என்ன விற்க முடியுதோ, என்ன விற்க முடியுமோ அதை விற்றுக்கலாம் சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டுக்காக விற்கிறோங்களா, அதனால் நமக்கு வந்து வெயிட்டுக்காக விற்கிறதுனால நமக்கு தேவையான ஆடுங்களை வந்து நாட்டாடில் பார்த்தீங்கன்னா வந்து போடுற குட்டி வந்து ஒரு கிலோ தாண்டாது. அதே மாதிரி பாயர், ஸ்ரோகி, தலைச்சேரி குட்டிங்கிறது குட்டி குட்டி வெயிட்டு, குட்டி வெயிட்டு. இப்போ நம்ம குட்டியை தான் சேல்ஸ் பண்ண போகிறோம், ஆட்டை சேல்ஸ் பண்ண போகிறோம். பிறந்த குட்டியே ஒரு கிலோ, ஒரு கிலோ தாண்டாது. ஒரு கிலோ இல்லைனா மேக்ஸிமம் ரெண்டு கிலோ தாண்டாது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா பாயரில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரோகியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5 to 6 kg வரும். 5 kg பிறந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 kg வரும், 8 kg கூட வரும். 8 kg ரீச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, 8 kg ஒரு குட்டி ரீச் பண்ணிச்சுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா 3 months நம்ம 20 kg ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அந்த ஆட்டுக்கு வந்து குட்டி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயர்னா இந்த மாதிரி இருக்குங்க சார். போயர்னா இந்த மாதிரி இருக்கும். இது போயர் ஆடு. போயர் ஆடுங்க சார். போயர் ஆடு வந்து இப்படி இருக்கும். அதே மாதிரி ஸ்ரோகினா இந்த மாதிரி இருக்கும். அந்த இப்ப வந்து கறியில வந்து பாத்தீங்கன்னா, மத்த நாட்டாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 20 kg சொல்றீங்களா, இதுல வந்து 30 kg சொல்லலாம் கன்ஃபார்ம். 35 kg சொல்லலாம். 40 kg வர கறியே 35 kg கன்ஃபார்ம். 30 kg கன்ஃபார்ம் சொல்லலாம் சார். இப்ப ஆடு வளர்ச்சியில குட்டி போறதுல அதுலதான் இருக்கா நம்ம நாட்டாடு இந்த மூணு? ஆமாங்க சார். நாட்டாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஒரு 4 குட்டி போடும். 4 குட்டி போட்டாலுமே அதுக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 10 kg தாண்டாது. 10 kg தாண்டினா ஒருத்தங்க வந்து கறியை வெட்டினாங்கன்னு வச்சுக்கலாம், 5 kg மேல கறி வராது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல வரும்? 6 months ஆயிடுங்க சார். எப்படியுமே குறைஞ்சபட்சம் 4 குட்டி போட்டாங்க, 2 குட்டி 1 குட்டி போட்டாங்க. எப்படி போட்டாலுமே 6 months ஆகும் சார். அதுல வெயிட் வரதுல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, இந்த பாயர் சுரகில பாத்தீங்கன்னா 3 months நல்லா 20 kg வெயிட் இருந்துடும். அதிக வெயிட் வந்துருது. குழந்தைங்க வந்து போடுற குட்டியே வந்து பாத்தீங்கன்னா 8 kg இருக்கும் சார் மேக்சிமம். இல்ல 8 kg சொல்றீங்க, இப்ப 3 kg சொல்றீங்க. 8 kg வரதுக்கு என்ன பண்ணணும்? குட்டி இல்ல 3 kg குட்டி? அது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல சார், குடுக்கற தீனி தான். இப்ப இந்த ஆடு எத்தனை குட்டி போடும்னு நினைக்கிறீங்க? 2 குட்டி போடுமா? குறைஞ்சபட்சம் அது ஒண்ணுதான் சார் போடும். இது வரைக்கும் ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. இனிமேட்டு போட்டா அது 2 போட்டாதான் உண்டு. அத்த சோட்டு ஆடு, அதுல வர ஈல்டு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு குட்டி போடும் போது அது குறைஞ்சபட்சம் 10 kg போடும். குட்டியே? ஆமா, குட்டியே 10 kg இவ்வளவு நீட்டத்துக்கு போடும். ஒரு மொழ நீட்டத்துக்கு போடும் சார். ஒரு மொழ நீட்டத்துக்கு போடும் போது பாத்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கொடுக்குற பாலிலேயே வளர்ந்துடும். நம்ம தீனியே கொடுக்க தேவையில்ல, குட்டிக்குன்னு எந்த தீனியுமே கொடுக்க தேவை. அப்போ அந்த குட்டி பாலில் அந்த 3 months இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 months அதை பிரிச்சுட்டு தனியாக விட்டுட்டு ஒரு 2 நாள் தீனி போட்டுட்டு ஒரு வேளை பால் கொடுத்தோம்னா போதும். ஒரு வேளை பால் கொடுக்கும்போது நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அது நம்ம 3 months லாபம் எடுக்கிறதுக்காக. நாட்டாடுனா அந்த 3 months லாபமே கிடைக்காது. எப்படியும் 6 months தீனி போடணும், குட்டிக்கும் தீனி போட்டுட்டு இருக்கணும். அந்த குட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளரணும், அது 1 வருஷமாவது ஆகிடும். எப்படி அவங்க டீல் பண்ணுறதுல 1 வருஷம் ஆகிடும். ஆனால் இதுக்கு ஷோரிட்டி கொடுக்கலாம், 3 months நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகே. அதனால சீக்கிரம் அது வந்து சீக்கிரமாக நம்ம உடல் எடை வரும். உடல் எடை வரும், சீக்கிரமாக விற்பனை பண்ணிடலாம், சீக்கிரமாக நமக்கு ஒரு கை ஈல்டு வரும். சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ போய் நாட்டாடில் வெயிட் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு ஆடு எவ்வளோ நாள் குட்டி போ, வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடும்? 13 months 2 குட்டி போடும் சார். 2 தடவை குட்டி போடும். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், 13 months நம்ம வந்து குறைஞ்சபட்சம் இதில் 1 வருஷத்துக்குள்ளே 2 ஈல்டு எடுத்துடலாம். உடனே சினை பண்ணணும். அது உடனே சினை பண்ணோம்னா ஆடுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த பிரீடு குட்டிக்கு பால் இருக்காது, இல்லைனா எலும்பு தோலுமா ஆகிடும். அதனால 1 மாசம் அதுங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் அந்த ஹெல்த்தி வரணும். ஒரு 15 to 20 நாளுக்கு அந்த 10 ஆடுங்களுக்கு வந்து ஹெல்த்தியான உணவு கொடுக்கணும். இப்போ குட்டி போட்டுருச்சுனாவே ஒரு குழந்தைக்கு குட்டி போடுற மாதிரி ஆமாம், அந்த குட்டிக்கு வந்து குட் போன்ஸு அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்ம குழந்தைய கவனிக்கிற மாதிரி அதை கவனிச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டான ஹீட்டான இடத்துல விடணும். கிளைமேட் சில்லுன்னு இருக்கா, கொஞ்சம் ஹீட்டான இடத்துல தரப்பகுதியில் எதுலையாவது கொஞ்சம் விட்டு வச்சுருக்கு. இப்போ ஒரு சில ஒரு குட்டி போடுது, 2 குட்டி போடுது, 4 குட்டி போடுதுங்கிறாங்க. 4 குட்டி போட்டால் லாபம், 1 குட்டி போட்டால் லாபம் இல்லை, அதனால 4 குட்டி போடுற ஆடாக வாங்கி சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லாபம் இருக்கா? 2 குட்டி போறது, 4 குட்டி போறது, 1 குட்டி போறது, இதுல நான் எது மாதிரி குட்டி ஆடுங்களா பார்த்து வாங்குறது? மேக்சிமம் நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 குட்டி போட்டாவே லாபம் தான் சார். 4 குட்டி போட்டா நஷ்டம் தான் சார்.
நாலு குட்டிக்கும் பால் கொடுக்கறது கூட நம்ம கடைனா பால் வாங்கி ஊத்துற மாதிரி ஆயிடும். ஆட்டில் பால் கண்டிப்பாக இருக்காது. எவ்வளோ பெரிய ஆடாக இருந்தாலும் சரி, தலை செய்யறதா பாயராக இருந்தாலும் சுரோகியாக இருந்தாலும் எவ்வளோ பால் வளம் இருக்கிற ஆடு கூட பால் இருக்காது. குறைஞ்சபட்சம் தான் பால் இருக்கும். அது அந்த பால் வந்து ரெண்டு குட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு எல்லா ஆட்லேயும் இருக்கும். ஆனால் நாலு குட்டி போடும் போதோ மூணு குட்டி போடும் போதோ பால் கிடைக்காது சார். ரெண்டு குட்டி தான் மேக்ஸிமம் நல்லது. ஹெல்த்தி ஏத்த முடியாதுங்களா 13 கிலோ ஏத்த முடியாதுங்களா? 13 கிலோ பால குடிச்சாவே வந்துடும். என்ன அனுபவம் அதான் கேக்குறேன். அதான் சார் எங்களுக்கு. சரி, அப்ப ஒரு குட்டி போட்டா ஒரு குட்டி 40 கிலோ கொண்டு போய்டும். 40 கிலோ கொண்டு போக முடியாது சார், அது ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு கிலோ ஒரு குட்டி 20 கிலோ ஒரு குட்டி போட்டா கொஞ்சம் இது இருக்கு சார். ரெண்டு குட்டி போட்டனா குறைஞ்சபட்சம் 20 கிலோ கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அந்த அந்த குட்டி வந்து இப்ப 3 மாசத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா 25 கிலோ கொண்டு வரலாம். ஒரு கிலோ ஒரு குட்டி போட்டுச்சுனா 25 கிலோ கண்டிப்பா கொண்டு வரலாம். தீனி போட்டாங்கன்னா அந்த பாலிலையும் தீனிலையும் தனியா விட்டுறணும். ஃப்ரீயா இருக்கணும் குட்டிங்க. ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு குட்டி போடுற ஆட்டுடைய வம்சாவளியோ 3-4 குட்டி போடுற வம்சாவளியோ விட ரெண்டு குட்டி போடுற வம்சாவளியாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஆனால் அது வம்சாவளிங்கிறது கண்டுபிடிக்க முடியாதுங்க சார். எல்லா ஆடுமே இப்போ பண்ணக்காரங்கிட்ட கேட்டு வாங்கலாம். எவ்வளோ பெரிய பண்ணக்காரங்கிட்ட இருந்தாலும் சார், எவ்வளோ ரெண்டு குட்டி போடுறதா இருந்தாலும் ஒரு குட்டி போடுவோம் சார். இப்போ மொதல் பிரீடில் ஒரு குட்டி போடுதுங்களா, அடுத்த பிரீடில் ரெண்டு குட்டி போடும். அது சகஜம். ரெண்டு குட்டி போடுற ஆடு ஒரு குட்டியும் போடும். அது வந்து எப்படியும் கன்ஃபார்ம் போடுற தீவனத்தை பொறுத்து தான் இருக்குது சார். இப்போ வந்து ஒரு இந்த ஆடு ஒரு குட்டி போடுதுன்னு வச்சுங்க சார், அடுத்த தடவை இந்த தடவை ரெண்டு குட்டியாக கூட போடலாம். அது மாதிரி இல்லை, அவ்வளோதான் சார். உள்ளார இருக்கிறது யாராலையும் சொல்ல முடியும். அதனால நம்ம அதை இப்படிதான் பார்த்து வாங்க சரி. இப்போ நான் சொல்லலாம் சார் அவங்கள்ட்ட, இது இது இந்த ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 குட்டி போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம நம்பிடுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் இது ரெண்டு குட்டி தாங்க சார் போடும். அதுதான் கம்பல்சரி. அதுதான் ஒன்று போடுறதே பெருசாக இருக்கும் சார், ரெண்டாவது குட்டிக்கு இது. ஆனால் இந்த ஆடு குட்டி போடும் போது எவ்வளோ கஷ்டப்படும். சரி, இப்போ நான் ஒரு பண்ணை வைக்கணும், ஒரு 40 ஆடு வைக்கணும். 40 ஆட்டில் எத்தனை ஆடு குட்டியாக வாங்குறது, எத்தனை ஆடு ஒரு பல்லு மறுக்கியாக வாங்குறது, எத்தனை ஆடு ரெண்டு பல்லு மறுக்கியாக வாங்குறது சார்? பண்ண போகிறதுனே முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு சார் குட்டியாக வாங்குறீங்க? 40 ஆடாகவே வாங்கிடுங்க. இல்லை 40 ஆடுன்னா இப்போ நீங்கள் சொல்லிங்களா ஒட்டுக்கா குட்டி போகிறது 40 கொஞ்சம் சைஸ் வேற வாங்கிட்டேனாக்க இது கொஞ்சம் ரெண்டு பல்லுங்கிறது 3-4 பல்லுங்கிறப்ப அதை கழிக்கலாம். இப்போ அந்த ஒரு பல்லுங்கிறப்ப ரெண்டு பல்லு ஆகும். அப்போ என்கிட்ட வந்து ரெகுலராக தொடர்ந்து எல்லா வயசுலையும் இருக்கிறோம். அப்போ அதுக்காக கேட்குறேன், ரெண்டு பல்லில் இருக்கிறது ரெண்டு பல்லுலையும் 4 பல்லுலையுமே ஆடுங்களா ஆயிரும் சார். சரி, மேக்ஸிமம் மொதல் பிரீடு வந்து ரெண்டு பல்லுல குட்டி போட்டிருக்கு சார். ஒரு வருஷத்து குட்டி தான் சார் ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லுல தான் கண்டிப்பா குட்டியே போடும். இந்த தலைச்சேரி போயர் சுரோகி எல்லாமே 4 பல்லுனா ரெண்டாவது போகணும்னு வச்சுக்கலாம். இப்ப மாடு மாதிரி தான் சார் அதுங்களும். நான் ரெண்டாவது போகத்தில் குட்டி போடும். 4 பல்லுனா குட்டி போடும் சார். 4 பல்லுல வாங்கி விடும் போது எப்படியும் பார்த்தீங்கன்னா செனை வந்து இத்தனை மாசம் யாராலையும் எழுதி வைக்க முடியாது. இப்போ பண்ணக்காரங்களே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஆடு இன்னைக்கு செனையாகுதுங்கிறது யாரும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குத்தி மதிப்பாக தான் சொல்லுவோம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது மாதிரி. அப்போ நம்மளாவே வாங்கிட்டு போனோம்னா அந்த மந்த்லி டீலர்ஸ் அந்த மந்த்லி இது வந்துடும். இப்போ ஆடு 10 நாளில் குட்டி போடுன்னு சொல்கிறது அந்த 10 நாளில் கரெக்டாக அந்த 10 ஆடும் குட்டி போடுறாரு. ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வரும். ஒரே நாளில் பிறந்த குட்டி. அப்போ எத்தனை ஆடு எத்தனை 40 ஆடு என்னென்ன சைஸில் வாங்குறது என்னென்ன சார்? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோவில் வாங்கலாம் சார். ஒரு 40 ஆடுமே எத்தனை வயசுல? எத்தனை வயசுலாம் ரெண்டு பல்லு 4 பல்லாம் வாங்கலாம் சார். 6 பல்லாக கூட வாங்கலாம் சார். வயசான இங்கே நம்ம வந்து இப்போ தொழில் நடத்துறப்ப நமக்கு அது வருமானம் எவ்வளோ வரும் பார்க்குறப்ப அதில் அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு 4 பல்லு இதில் கடை முளைப்பு இதெல்லாம் ஆட்டை பொறுத்த வரைக்கும் பல்லை பார்த்து வாங்கவே தேவையில்லைங்க சார். பல்லுங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த வயசுல எந்த வயசில் வேணாலும் வரலாம். இந்த ஆடுலாம் பல்லே கொட்டி போச்சு, இன்னும் குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆ, இந்த ஆடு இந்த ஆடில் பல்லே இல்லைங்க சார். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா பல்லு இருக்கிற ஆடு மாதிரி தான் தெரியும். ஹெல்த்தியாக தான் இருக்கும், ஆனால் குட்டி போடும். அது அந்த அதோட பால் வளம் பார்த்தீங்கன்னா அந்த மடியில் இருக்குது. கீழே வந்து எவ்வளோ வேணாலும் அந்த குட்டிக்கு பால் கொடுத்தா போதும் சார். இதில் இதர தீவனம் பில்லு மட்டும்தான் மேயாது, இதர தீவனத்தில் மேஞ்சிட்டு இருக்கும். நம்ம போகிற துப்பியை வந்து சாப்பிட்டுட்டு வயிறு நம்ம சாப்பிட்டு நல்லாயிருக்கும்.